நேயர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய 12 அதிபதியுடைய தொடர் வீடியோக்களின் அடிப்படையில், அதாவது ஒரு லக்னத்தின் 12 அதிபதி எப்படி இருந்தால் என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிற தொடர் வீடியோக்களின் அடிப்படையில் ஏற்கனவே மேஷம் ரிஷபம் ஆகிய 2 வீடியோக்கள் போட்டோம். இன்றைக்கு 3வதாக மிதுன லக்னத்திற்கு 12 அதிபதி எப்படி இருந்தால் என்ன பலன்களை செய்வார், ஒவ்வொரு நிலையிலும் சில நுணுக்கமான அமைப்பாக பாவர் எப்படி இருக்கலாம், சுபர் எப்படி இருக்கலாம், 12 இடத்தில் பாவர் மறையலாம் அப்படிங்கறத ஒரு நுணுக்க விதியாக சொல்லுகிறேன். ஜோதிடத்தை 10 பொதுவாக 6, 8, 12 கிரகங்கள் மறைந்து விட்டன, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாம சில நிலைகள்ல பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் சற்று நுணுக்கமான ஒரு அமைப்புகளை சொல்லுவேன். ஆக இந்த இடத்த பாத்தீங்கன்னா அவர் நண்பரா, அதாவது லக்னாதிபதிக்கு நண்பரா பகைவரா, அவர் எங்கே இருக்கிறார் என்பதை பொறுத்துத்தான் பலன்கள் மாறுகின்றன என்பதன் அடிப்படையில் பனிரெண்டாம் அதிபதியாக போன ரிஷப லக்னத்திற்கு செவ்வாய் என்ன பலன்களை செய்வார் என்பதற்கு தலைகீழ் அமைப்பாக இங்கே 12 அதிபதியாக மிதுன லக்னத்திற்கு இவர் என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறது அப்படியே தலைகீழாக வந்துவிட வேண்டும். சரி, இப்போது முதல் படம் வந்திருக்கிறது. மிதுன லக்னம் 12 அதிபதியாக நல்ல பலன்களை எப்போது செய்வார்? நல்ல பலன்கள் என்பது என்ன? வெளிநாட்டு வாசம், தவறு செய்தாலும் தப்பித்துக் கொள்ளுகின்ற நிலைமை 12 இடம் சிறைவாசத்தை குறிக்கின்றன. 12 இடம் பாவத்துவமாக இருந்தால், ஆதிபத்திய கோளாறுள்ள கிரகங்கள் பார்த்தால், பாவ கிரகங்கள் பார்த்தால், 12 இடம் பாவத்துவம் அடைந்தால் சிறைச்சாலை தண்டனை கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறது, 20 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி தான். இதெல்லாம் பாவத்துவம் உள்ள 12 அதிபதி. 12 இடம் சுபத்துவம் அடைந்தால் நீங்கள் விடுதலையாகி விடுவீர்கள், தவறு செய்தாலும் விடுதலையாகிடுவீங்க. 12 இடம் செலவு செய்ததை குறிக்கும். செலவு செய்யணும்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வரணும். நீங்கள் வள்ளலாக இருக்க வேண்டுமெனில் உங்களுக்கு வருமானம் வர வேண்டும். அடுத்தவன் இந்த ராபின் ஹுட் மாதிரி அடுத்தவங்கிட்ட சொத்தை கொள்ளையடிச்சு கொடுக்கறதுக்கு கூட அந்த வள்ளல் தன்மை வேண்டும் என்பதன் அடிப்படையில் 12 இடம் அதிக சுபத்துவமாக இருக்கும் பொழுது அதனுடைய மேன்மைகள், 12 பாகம் மிக மிக முக்கியம். செலவு செய்கிறீங்களா, ஜாலியாக இருக்கிறீங்களா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து சுபர்களின் தொடர்பு அவருக்கு இருக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய முக்கியம். ஆகவே ஐயா நல்லாவும் இருக்க வேண்டாம், கெட்டதாகவும் இருக்க வேண்டாம், நல்லா ஓரளவுக்கு மீடியமான அமைப்பு. இங்கே பாருங்க, இங்கே நீச்சத்தை கூட கொண்டு வந்திருக்கிறேன். ஜோதிடம் வித்தியாசமானது, சுக்கரன் நீச்சம் என்று சொல்லியிருக்கிறேன், அது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல அந்த நுணுக்கத்தை நீங்கள் கவனிக்கணும். மிதுன லக்னம் 2 சுக்கரன், ஒரு சுபர், 5 அதிபதி, தன வீட்டில் இருப்பது யோகம், ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம், தனம் பாக்கு ஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம், பாவர் இருக்கக்கூடாது 2, சுபர் இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் அவருக்கு அது எதிரி வீடாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல அமர்ந்த இடத்தை விருத்தி செய்யக்கூடிய கிரகமான சுக்கிரன் இந்த இடத்தில் நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். ஆகவே சுக்கிரன் இங்கே இருக்கலாம். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா 4 நீச்சம், என்னையா நீ அறிவு அறிவு இருக்கா, மண்டை கண்டை குழம்பி போச்சா, 4 போய் நீச்சமாக இருக்கிறார், நீச்சமாக இருக்கிற இடத்துல போய் நல்லது இருக்கு, பரவாயில்ல ஓரளவுக்கு நல்ல நன்மைன்னு சொல்றியே அப்படின்னா நம்முடைய நீச்சபங்க வீடியோக்களை நீங்கள் பார்க்கவில்லை என்ற அர்த்தம். நம்முடைய உண்மையான ஜோதிட விளக்கத்தை நீங்கள் கேட்கவில்லை என்ற அர்த்தம். இங்கே அவர் ஸ்தான பலத்தை இழந்தாலும் கூட திக்பலம் என்கின்ற 2வது நிலையை அடைகிறார், ஸ்தான பலத்திற்கு இணையான நிலையை. இங்கே என்ன வரணும், பாவத்துவம் மட்டும் அடையக்கூடாது, அதை அடுத்து பார்ப்போம். ஆக தனிச்சு நீச்சமாக இருந்தால் கூட நல்ல பலனை செய்வார். புதனோடு சேர்ந்திருந்தால் நீச்சபங்கமே நீச்சபங்கமாக இருக்கும், நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும், அதனை அடுத்து பார்க்கலாம். ஆக 4 பாவத்துவமின்றி, செவ்வாய் சனி ராகுவின் இணைவின்றி அவர் எந்த விதத்திலும் தொடர்பின்றி அவர் 4 இடத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக மிதுன லக்னத்திற்கு அவர் கெடுதல்களை செய்கிறதே இல்லை. சர்வநாசம் என்று சொல்லப்படக்கூடிய, இனிமேல் சுக்கரனால உங்ககிட்ட 10 பைசா உனக்கு பிரயோஜனம் கிடையாதியா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துடுறோம்ல, இறுதி அமைப்பு வருகிறது. சுக்கரன் எங்கே கெடுவார்? இப்போது நான் சொன்னது மாதிரி 4 இடத்தில் சுக்கரன் நீச்சம், அங்கே சனிராக செவ்வாய் போன்றவைகள் சேர்ந்து விடும்போது சுத்தம். சுக்கிரனோடு சனிராக சேர்ந்து விட்டார், செவ்வாயும் சேர்ந்து விட்டார், சுத்தம்.
ஏற்கனவே அங்கே அவர் பலவீனமாக இருக்கிறார், கூடுதலாக பாவத்துவத்தை அடைந்து விட்டார். 12ஆம் இடமும் 5ஆம் இடமும் ஒட்டுமொத்தமாக கெட்டுவிட்டது என்று அர்த்தம். 3ஆம் இடத்துல அவர் மறைவு, கூடவே அங்கே சூரியன் சந்திரன் சேர்ந்த அமாவாசை அமைப்பு, இன்னும் கெட்டுவிட்டார்.